வணக்கம் மக்கள்ஸ். இந்த வீடியோவில் நம்ம மிட் நைட் மாஸ் எபிசோட் 2 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பீச் ஓரமாக இருக்க பூனைங்களோட டெட் பாடிஸ் பற்றி ரயில்வே ஊரில் இருக்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறான். அதனால ஷெரீஃப் அண்ட் மேயர் ரெண்டு பேரும் நேரில் வந்து இப்போ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்போது ஷெரீஃப் அந்த டெட் பாடிஸ்லாம் செக் பண்ணிட்டு சொல்கிறாரு, ஒருவேளை ஏதாவது ஒரு டிசீஸ் வந்திருக்கலாம், அதனால இந்த பூனைங்கள்லாம் இறந்துருக்கிறதுக்கான சான்ஸ் கூட இருக்குது. அப்போ மேயர் சொல்கிறாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஊரில் இருக்க எல்லா பறவையும் திடீர்னு சாக ஆரம்பிச்சிருச்சு, நாங்கள் கூட ஏதோ நோய் தான் பரவுது பயந்தோம், அப்புறம் தான் அதெல்லாம் இல்லைன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு, அந்த மாதிரி கூட இது இருக்கலான்னு இப்போ அந்த டெட் பாடிஸ்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் எந்த ஒரு ஆயிலும் இல்லை, ஆனால் அந்த பூனையோட கழுத்தில் ஏதோ மிருகம் கடிச்சதுக்கான தடை இருக்குது. சரி, இப்போ எந்த நோயும் பரவலான்னு சந்தோஷப்படுறாங்க. மேயர் வந்து ஷெரீஃப் கிட்டே சொல்கிறாரு, நீங்கள் முஸ்லீம்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீங்கள் இந்த ஊருக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க, இந்த ஊர் மக்கள் கூட நீங்கள் நல்லா பழகிறதுக்கு நான் ஒரு சான்ஸ் சொல்கிறேன், பேசாமல் சண்டே ஆனால் நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, நீங்கள் அங்கே வந்து ஒன்று ப்ரேயெல்லாம் பண்ண வேணாம், நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தாலே எல்லாருக்கும் உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும்னு. இப்போ ரயிலி ஷெரீஃப் கிட்ட சொல்கிறான், நேற்று நைட்டு புயல் அடிக்கும் போது இந்த இடத்துல ஒரு பர்சன் கோட் சூட் அண்ட் தொப்பி போட்டு நின்றுட்டு இருந்தான், நான் ஃபாதர் மான்சிங்கராக இருக்குன்னு நினச்சி அவனை துரத்த ஆரம்பிச்சிட்டேன், அவன் என்கிட்டருந்து தப்பிச்சு ஓட்டேன். அதுக்கு ஷெரீஃப் சொல்கிறாரு, ஃபாதர் தான் இப்போ மெயின்லேண்டில் உடம்பு சரியில்லாமல் அடிபட்டுருக்காருல, அவர் எப்படி இங்கே இருக்க முடியும், நீ ஏதாவது ஒரு விஷயத்த கற்பனை பண்ணியிருக்கணும்னு. இப்போ இரின் ரயிலி கிட்டே இங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ரயிலி சொல்கிறான், நேற்று நைட்டை அடித்த புயலில் பக்கத்து ஐலாண்டில் இருக்க எல்லா பூனையோட டெட் பாடிஸும் இங்கே வந்துடுச்சு, ஆனால் இவ்வளோ பூனை எப்படி ஒரே நேரத்தில் செத்துச்சுருந்தா ஒரு பெரிய மர்மமாக இருக்குது, ஒரு வேளை ஏதாவது டிசீஸ் வந்திருக்கலாம், அதனால் இந்த பூனைங்கள்லாம் செத்துருக்கலாம். இப்போ இரின் ரயிலியை பார்த்து அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு ரயிலி சொல்கிறான், வேறு என்ன, இந்த பூனையோட டெட் பாடிஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு கொளுத்தி விட வேண்டியதானு. நெக்ஸ்ட் ஃபாதர் பால் சர்ச்சில் அவரோட ப்ரேயரை கம்ப்ளீட் பண்ணுறாரு. இப்போ லீசா அண்ட் பால் ரெண்டு பேருமே ஊருக்குள்ளே பேசிக்கிட்டே அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ தூரத்தில் ஜோ அவனோட நாய் கூட நின்றுட்டு இருக்கான். பால் வந்து ஜோவை பார்த்து கை காட்டுறாரு, ஆனால் ஜோ வந்து லீசாவை பார்த்துட்டு அப்படியே பயந்து ஓடுறான். அப்பயே நம்மளுக்கு தெரிஞ்சு இவங்களுக்குள்ள பாஸ்ட்ல ஏதோ ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்குன்னு. நெக்ஸ்ட் ஃபாதர் பால் டாக்டர் சாராவோட வீட்டுக்கு போய் அவங்கள மீட் பண்ணி சொல்கிறாரு, உங்கள் அம்மா முதலெல்லாம் டெய்லி சர்ச்சுக்கு வந்துட்டே இருப்பாங்க, இப்போ கொஞ்ச நாளாக அவங்களால நடக்க முடியலன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் நானே இப்போ டைரெக்டாக வீட்டுக்கு வந்திருக்கேன் ப்ரேயர் சொல்கிறதுக்காகன்னு. சாராவோட அம்மா பாலை பார்த்த உடனே மோன்சிங்கர்னு நினச்சிக்கிறாரு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இவர் ஒன்று மோன்சிங்கர் இல்லை, இவர் தான் நம்ம ஊருக்கு வந்திருக்க புது ஃபாதர் பால்னு. இப்போ பால் சாராவோட அம்மாவுக்கு ப்ளே பண்ணிவிட்டு அவங்க வீட்டை விட்டு கிளம்புறாரு. இப்போ எரியின் ஸ்கூலில் இருக்க ஜன்னலெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான லிக்விட் எடுக்கிறதுக்காக ஸ்டோர் ரூமுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பெவ் நின்றுட்டுருக்கா, கையில் ஒரு விஷ பாட்டில் வச்சுருக்கிறா. எரியின் கேட்குறாங்க, இந்த மருந்தை எதுக்காகவாவது யூஸ் பண்ண போகிறீங்களான்னு. அதுக்கு பெவ் சொல்கிறா, என் வீட்டை சுற்றி நிறைய எலி தொல்லை இருக்குது, அதுக்காக தான் இந்த மருந்தை என்னோடய வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு. நெக்ஸ்ட் ரயிலே அவரோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. வயலில் எரியனை பார்த்து பேசிகிட்டு போகிறாரு. வீட்டுக்குள்ளே போய் தூங்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் இப்போயும் அவருக்கு சரியாக தூங்க வரல. அவர் கண்ணை முன்னாலே அவர் கொலை பண்ண பொண்ணு தான் அவர் கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கு. இப்போ ஆனி பவர் கிளாஸ் யூஸ் பண்ணி புக் படிச்சுட்டு இருக்காங்க, ஆனால் கண்ணாடி போட போது எழுத்தெல்லாம் அவங்களுக்கு சரியா தெரியல. கண்ணாடியை ரிமூவ் பண்ண உடனே தான் புக்கு அவங்களால ஈஸியாக படிக்க முடியுது. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் அவங்க கண்ணு வந்து இப்போ சரியாயிடுச்சு. நெக்ஸ்ட் ஹாக்கர் வார்க்க போல நைட்டு கஞ்சா அடிச்சு சுற்றிட்டு இருக்கான். அப்போ வானத்தில் ஏதோ ஒரு மான்ஸ்டர் பறக்கிற மாதிரி அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது. சரி, கற்பனை தான் பண்ணிட்டு இருக்கோன்னு நினச்சி போகிறான். இப்போ அந்த மான்ஸ்டர் அங்கே இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே பூந்துடுது. இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்க எல்லாருமே சர்ச்சுக்கு வராங்க. அதுக்கான காரணம் ஈஸ்டர் ஃபெஸ்டிவல். அப்போ ஃபாதர் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு, நீங்கள் இன்னைக்கு ஈஸ்டர் ஃபெஸ்டிவல் அதனால தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு பொழுது, ஆனால் இதை வந்து அப்படியே கண்டினியூவாக ட்ரை பண்ண பாருங்கள், எல்லா சண்டேவும் வாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ ஃபாதர் எல்லாருக்கும் அப்படியே மோட்டிவேஷன் தர மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்பீச்சை டெலிவரி பண்ணுறாரு. இந்த தீவை விட்டு நிறைய பேர் வெளில போய்கிட்டே இருக்கிறாங்க. முதல்ல 1000 கணக்கான பேர் இருந்தாங்க, ஆனால் இப்போ மொத்தம் 127 பேர் தான் இருக்காங்க. அதை பற்றிலாம் யாரும் கவலைப்படாதீங்க, பழைய மாதிரியே இந்த தீவு கண்டிப்பாக முன்னேறும். ஜீசஸ்க்கு இந்த தீவில் இருக்க எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஃபிஷர்மேன் வந்து ஜீசஸ்க்கு ஹெல்ப் பண்ணாங்க. சொல்ல போனால் ஃபிஷர்மேன் தான் ஜீசஸோட முதல் டிசிப்ளினாக இருந்தாங்க. அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்ட காலத்தில் ஜீசஸ் வந்து நம்ம கூட இருப்பார். உங்கள் கஷ்டம்லாம் அப்படியே காத்தோட காற்றா கரைஞ்சி போய் பழைய மாதிரி நீங்கள் எல்லாருமே புத்துணர்ச்சியாக இருப்பீங்கன்னு. இப்போ ஃபாதர் பால் எல்லாருக்கும் அவரோட பிளெஸிங்கை கொடுக்குறாரு. வழக்கம் போல் ரயிலி வராமல் அவனோட சேர்லே உட்காந்துட்டு இருக்கான். அவங்க அம்மா ஆனி வந்து ரயிலே கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் சர்ச்சுக்கு பின்னாடி ஊரில் இருக்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கெட் டுகெதர் நடக்குது. எல்லாரும் இப்போ அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் சாரா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க போக சொல்கிறாங்க, எங்கள் அம்மாக்காக தான் நான் இந்த ஊர்லேயே இருக்கிறேன், அதாவது அவங்க இந்த ஊரை விட்டு வெளில போனதே கிடையாது, அவங்க சாகிற நேரத்தில் இங்கேயே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, எங்கள் அம்மாவோட ஆயுசு முடிஞ்சோடனே நான் டெஃபினட்டாக இந்த தீவை விட்டு வெளில போயிடுவேன்னு. அப்போ ஃபாதர் பால் தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ சாரா சொல்கிறாங்க, இதே மாதிரி தான் மான்சிங்கர் கூட அந்த இடத்துல நின்று என்ன எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்பார், இவரை பார்க்குறதுக்கு அப்படியே மான்சிங்கர்
சிக்னேச்சரை பாக்குற மாதிரி இருக்குன்னு. இப்ப பால் ரைலி கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாரு. அப்போ ரைலி சொல்றான், புயல் அடிக்கும் போது பீச்ல யாரோ ஒரு பர்சன் கோட் சூட் போட்டு நின்ன மாதிரி இருந்துச்சு, நான் கூட ஃபாதர் மான்சிங்கர் தான் நினைச்சுக்கிட்டு அவனை துரத்திட்டே போனேன், ஆனா அவன் அந்த இடத்த விட்டு காணாம போயிட்டான். சரி, இப்போ மான்சிங்கரோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு பால் சொல்கிறாரு, நீ பீச்சில் பார்த்ததா சொல்கிறேன், அது டெஃபினட்டாக மான்சிங்கராக இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை, ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நான் அவர் கூட ஃபோனில் பேசினேன், அவர் இன்னும் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்காரு, ஆனால் நீ அதை பற்றிலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல, உயிருக்கு ஆபத்தான நிலமெல்லாம் எதுவும் இல்லை, ஆனால் அவர் ரெஸ்ட்டில் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு. இப்போ பால் ரயிலியை பார்த்து சொல்கிறாரு, நம்ம இந்த ஊரில் ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணோம், அதாவது சென்ட் பேட்ரிக் சர்ச்சோட இடத்துல பார்த்தோன்னா பெரிய ஹால்வே மாதிரி இருக்குது, அங்கே எல்லோரும் கெட் டுகெதர் பண்ணி அவங்களோட மனசை விட்டு பேசினா, அதாவது அவங்களோட குற்றம் அவங்க என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் என்கிட்ட ஓப்பனாக சொன்னால் நான் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், இதை ஒரு செஷனாக நம்ம கண்டக்ட் பண்ணலாம். அதுவும் இப்போலாம் நிறைய பேர் குடிப்பறக்கிறதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. நம்ம ஐநா என்ன பார்த்தோன்னா ஜோ எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே இருக்கிறான். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஜோ வந்து ஹண்டிங் போகும்போது அவன் துப்பாக்கியால் லீசாவை தெரியாமல் சுட்டுட்டானா, அதனால தான் லீசா வந்து இப்போ நடக்க முடியாமல் இருக்கிறா, ஆனாலும் பார்த்தாலும் அவன் உணவு விடாமல் குடிச்சிக்கிட்டே இருக்கிறான். நீ பார்த்தனா குடிச்சு தான் ஆக்சிடென்ட் பண்ணான், ஆனால் நீ அப்போ அந்த குடிப்பறக்கத்தை விட்டு வெளில வந்துட்ட. ஸோ நீ எப்படி அதை பண்ண, உன்னால் எப்படி வெளில வர முடிஞ்சிச்சு, இந்த விஷயத்தெல்லாம் நீ ஷேர் பண்ண, அது ஜோக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த ஊரில் இருக்க நிறைய பேருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இதே மாதிரி எல்லாரும் அவங்களோட லைஃப்பை பற்றி எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம், இது நம்ம ஊரில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு. இப்போ ஏரின் அந்த இடத்துக்கு வர்றாங்க. ரயிலியான் ஏரின் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க சின்ன வயசில் இந்த இடத்துல எப்படி எல்லாம் இருந்தாங்கன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜோவோட நாய் வாயிலேருந்து ரத்தம் வந்து எடுத்து செத்து போயிடுச்சு. ஜோக்கு என்ன நடக்குதுன்னு புரியவே இல்லை, அழுதுகிட்டு இருக்கான். ஊரில் இருக்க எல்லாருமே இப்போ அந்த இடத்துல தான் சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் சாரா அந்த டாகை செக் பண்ணி சொல்கிறாங்க, ஓ நாய் வந்து பாய்சன் சாட்ருக்கு, ஒரு வேளை யாராவது அந்த நாய்க்கு பாய்சன் வச்சிருக்கலாம், இல்லை தெரியாதனமா ஆக்சிடெண்ட்டில் கூட அது ஏதோ பாய்சன் சாட்டி இறந்துருக்கலான்னு. அப்போ தான் ஏரியனுக்கு ஒரு விஷயம் நான் போகிறது, அதாவது ஸ்கூலில் வந்து பேபு தான் ஒரு பாய்சன் பாட்டில் எடுத்தா கேட்டு அவளோட வீட்டில் எலி தொல்லை இருக்குன்னு சொன்னால், இப்போ ஏரனுக்கு பேபு மேலே தான் ரொம்பவே பெரிய டவுட் இருக்குது. இப்போ ஷெரீஃப் ஜோவை சமாதானப்படுத்துறாரு, எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ரயிலி வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, நானும் இனி உங்கள் கூட கடலுக்கு ஷிப்பில் வரலான்னு இருக்கேன்னு. நெக்ஸ்ட் ரயிலியும் அவங்க அப்பா அவங்க தம்பி மூணு பேர் சேர்ந்து கடலை போய் மீன் பிடிக்கிறாங்க. அடுத்து ஷெரீஃப் ஸ்கூலுக்கு போய் பேபு கிட்ட விசாரிக்கிறாரு, நீங்கள் தானே இந்த ஸ்டோர் ரூமில் எப்போ பார்த்தாலும் இருப்பீங்க, அன்னைக்கு கூட ஏதோ ஒரு ரேட்கான பாய்சனை உங்களோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், நாங்கள் அந்த இறந்த நாயை செக் பண்ணோம், அது பாய்சன் வச்சு தான் கொலை பண்ணப்பட்டிருக்குன்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு, அதனால தான் நான் உங்ககிட்ட விசாரிக்க வந்திருக்கேன். அதுக்கு பேர் சொல்கிறாங்க, அதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை, இந்த தீவில் தேவைப்படுற எல்லா மருந்துமே இந்த ரூமில் தான் இருக்குது, அதனால் யாருக்கு வேணால் எப்போ வேணால் எந்த மருந்து வேணால் தேவைப்படலான்னு எப்போ பார்த்தாலும் நான் இந்த ரூமை பூட்டாமே போயிடுவேன். ஸோ யாராவது எடுத்து தான் இந்த நாய்க்கு வச்சுருக்கணும், அது நானாக இருக்கும் நீங்கள் சந்தேகப்படுறது எனக்கு தெரியுது, ஆனால் அது டெஃபினட்டாக நான் கிடையாது, ஒருவேளை இந்த ரூமில் இருக்க மருந்து எடுத்துகிட்டு வேறு யாராவது அந்த நாயை போட்டு தள்ளியிருக்கலாம், இனி எந்த மாதிரி நான் பண்ணாமல் இந்த ரூமை நான் லாக் பண்ணிவிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ட்ரக் சப்ளை பவுல் வந்து ஜோவோட வீட்டில் இப்போ இருக்கிறான். ஜோவோட வீட்டில் இருக்க சில பொருட்கள்லாம் அவன் சரி பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஷெரீஃப் அந்த இடத்துக்கு வந்து ஜோ கிட்டே கேட்குறாரு, இவன் ட்ரக் சப்ளையர், இவன் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கானு. அதுக்கு ஜோ சொல்கிறாரு, இவன் ஒன்று என்கிட்ட கஞ்சாலாம் கொடுக்கறதுக்காக வரல, என் வீட்டில் சில பொருட்கள்லாம் வீணாக போயிருக்கான், அதை தான் இவன் சரி பண்ணிகிட்டு இருக்கானு. நெக்ஸ்ட் ஜோ வந்து ஷெரீஃப் கிட்ட கேட்குறாரு, நீ பெவை விசாரித்த அந்த விஷயத்தை பற்றி கண்டுபிடிச்சிட்டியானே. அதுக்கு ஷெரீஃப் சொல்கிறாரு, நான் பெவை விசாரித்தேன், அவளோட ரூமில் பார்த்தோன்னா நிறைய கெமிக்கல்லாம் இருந்துச்சு, ஆனால் நான் விசாரிக்க போது அது எலி மருந்து அவள் சொல்லி சமாளிக்கிறா, அவளுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான எந்த ஒரு எவிடென்ஸும் இல்லை. அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு வேளை நாய் வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த கெமிக்கல்லாம் சாப்பிட்ருக்கலாம், அதுக்கு அவன் எப்படி பொறுப்பாவானே. அதுக்கு ஜோ சொல்கிறாரு, எனக்கு பெவை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும், நான் சின்ன வயசுலேருந்து இந்த ஐலாண்டில் தான் இருக்கிறேன், அவளும் நானும் ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸில் தான் படித்தோம், அவள் எவ்வளோ ஒரு மோசமானவனு சொல்ல போனால் இந்த ஐலாண்டில் எல்லாரோட எனக்கு தான் ரொம்ப நல்லாவே தெரியும், அன்னைக்கு கூட என் நாயை அவளை பார்த்து குலைக்குது நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாலே, அவள் தான் டெஃபினட்டாக என்னோட நாயை போட்டு தள்ளியிருக்கானே. அதுக்கு ஷெரீஃப் சொல்கிறாரு, நீ சொல்கிறது தான் உண்மைன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது, ஆனால் இப்போ அவளை எகுத்து நம்மளுக்கு எந்த ஒரு எவிடென்ஸும் இல்லை, எவிடென்ஸ் கிடைக்கும் போது டெஃபினட்டாக அவளுக்கான தண்டனையை நம்ம வாங்கி கொடுப்போன்னு. நெக்ஸ்ட் ஃபாதர் அண்ட் பால் ரெண்டு பேருமே உட்காந்து அந்த செஷனை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரயிலி கிட்ட சொல்கிறாரு, ஓ மனசில் எதுப்பட்டாலும் பரவாயில்ல நீ ஓப்பனாக பேசினேன். அப்போ ரயிலி சொல்கிறான், ஃபர்ஸ்ட் இந்த ஐலாண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் பேபு தான் வந்து ஆயில் கம்பெனியை இந்த ஐலாண்டுக்குள்ளே கொண்டு வந்தால், சொல்லப்போனால் ஆயில் கம்பெனி அவங்களோட இண்டஸ்ட்ரியை இங்கே ஆரம்பிக்கணும்னு பார்த்தாங்க, அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டில் இருக்க பாதி பேருக்கு காசு வாங்கி கொடுத்துட்டு பேபு தான் இந்த ஊரை விட்டு அவங்கள காலி பண்ண வச்சுட்டா, அதுக்கப்புறம் ஆயில் வந்து கடல் ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனே இங்கே இருந்தால் இப்போ தான் கொஞ்சம்
கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டே இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்ட் ரொம்பவே ஒரு மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. இந்த ஐலாண்டில் எல்லாருமே இப்போ ரொம்பவே காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா காசுமே பெவ்கிட்ட தான் இருக்குது. அவள் கூட நம்ம இப்போ உட்கார்ந்து இருக்கிற இந்த சென்டரை கட்டியிருக்கா. சொல்லப்போனால் எல்லா காசுமே அவள் தான் ஆட்டையை போட்டுட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ கடவுள் நம்பிக்கையே சுத்தமாக இல்லை. ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆல்டர் பாயாக இருந்தால், ஆனால் எனக்கு இப்போ கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு. 4 வருஷம் நான் ஜெயிலில் இருக்க போது. சொல்லப்போனால் நீங்கள் தானே எப்போ பார்த்தாலும் சொல்கிறீங்க கடவுள் வந்து எல்லா பண்ணதும் நல்லதுக்காக தான் இருக்குது. ஆனால் என்னோடய லைஃப் பார்த்திங்கன்னா டோட்டலாக வீணாக போயிடுச்சு. ஒரு நாள் நடந்த அந்த ஆக்சிடென்ட்னால பார்த்தேன்னா என் கையில் இருக்க காசு, என்னோடய வேலை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கூட எனக்கு சுத்தமாக தெரில. அதே மாதிரி தான் ஜோ கூட பார்த்தேன்னா எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே இருக்கான். அவன் லைஃப்பில் அடுத்தவன் என்ன பண்ண போகிறான்னு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் என்ன மாதிரி தான் இருக்கிறான். சின்ன பொண்ணு லீசாவை எடுத்துவாங்க, பெவ் தெரியாமல் சுட்டுட்டான். ஆனால் அந்த சின்ன பொண்ணு என்ன தப்பு பண்ணால், இப்போ அவள் வாழ்நாள் ஃபுல்லாமே அந்த வீல் சேரில் தான் உட்காந்துட்டுருக்கா. எல்லாமே கடவுள் கடவுள்னு சொல்லியிருந்தா இங்கே எதுவுமே வேலைக்காகாது. அதனால தான் எனக்கு கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு. அதுக்கு பால் சொல்கிறாரு, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஆல்கஹால் ஒருத்தவங்களோட லைஃப்பை ரூயின் பண்ணும். ஆனால் அது மட்டும் இல்லை, டெஃபினட்டாக பார்த்தோன்னா உன்னோட லைஃப் ஒரு நாள் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இப்போ நீ இந்த எல்லாத்தையும் உணர்ந்துட்டல, அதனாலேயே பார்த்தேன்னா இப்போ உன்னோட லைஃப் முன்னாடி இருந்ததோட கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். நெக்ஸ்ட் எரின் அவங்க வீட்டில் இருக்காங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. ஜன்னல் பக்கத்தில் யாரோ ஒரு பர்சன் நிற்கிற மாதிரி இருக்குன்னு போய் பார்க்குறாங்க. திடீர்னு ஒரு ஊர்வம் அந்த இடத்த விட்டு போகுது. நெக்ஸ்ட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்க போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரத்தம் வருது தெரியுது. உடனே போய் டாக்டரை மீட் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர் சாரா சொல்கிறாங்க, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல உன்னோட வயிற்றில் இருக்க கர்ப்பப்பையில் ஒரு சின்ன லீக் இருக்குது, அதனால தான் இப்போ ரத்தம் வந்திருக்கு. எதை பற்றியும் கவலைப்படாத, இந்த மாதிரி இதுக்கப்புறம் எதாவது வலி வந்தால் இல்லை ரத்தம் வந்தால் உடனே வந்து என்னை மீட் பண்ணுன்னு. நெக்ஸ்ட்டு சாராவோட அம்மா இப்போ கத்திக்கிட்டே இருக்காங்க. என்னென்னு போய் சாரா கேட்க போது சொல்கிறாங்க, ஜன்னலுக்கு வெளியில் யாரோ ஒரு உருவத்தை நான் பார்த்தேன், திடீர்னு இங்கேருந்து ஓனான்னு. இப்போ ட்ரக்ஸ் சப்ளையர் பவுல் வந்து ஊருக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கான். அப்போ ஒரு பாறை அடைஞ்ச வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் வருது. இவன் யாராவது இருக்குனீங்களான்னு கேட்குறான். இவனோட வாய்ஸே எக்கோவாய் கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னென்னு போய் வீட்டுக்குள்ளே செக் பண்ணி பார்க்குறான். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு உருவம் இருக்குது. திடீர்னு வந்து இவனோட கழுத்தை கடித்து அவனை அந்த இடத்துல போட்டு தள்ளுது. இப்போ அடுத்த நாள் எல்லாரும் சர்ச்சுக்கு வராங்க. ப்ரே எல்லாம் முடிஞ்சோடனே ஃபாதர் பால் வந்து லீசாக்கு அவரோட பிளெஸிங்கை கொடுத்து வந்து வாங்கிக்க சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா லீசா விட்டு கொஞ்சம் தூரமாக போய் நின்று நீயே வந்து இங்கே வாங்கிக்கோன்னு சொல்கிறாரு. ஆனால் லீசா அவங்களோட வீல் சேரில் அப்படியே மூவ் பண்ணிட்டு போகிறாங்க. உடனே ஃபாதர் அங்கே இருக்க படிக்கட்டில் ஏறி நின்று இப்போ வந்து வாங்கிக்கோன்னு சொல்கிறாரு. அதை பார்த்த உடனே சர்ச்சில் இருக்க எல்லாருமே, நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க, அந்த பொண்ணால் நடக்க முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் கூட இந்த மாதிரி பண்ணுறீங்க, டெஃபினட்டாக இந்த பொண்ணை ஹர்ட் ஆகும்னு. ஆனால் ஃபாதர் சொல்கிறாரு, ஒன்னால் முடியும் வந்து வாங்கிக்கணும். லீசா பார்த்தீங்கன்னா திடீர்னு அவளோட வீல் சேர்லேருந்து ஏஞ்சி நிற்கிறா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய் ஃபாதர் கிட்ட தான் அதை வாங்கிட்டா. இதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நடக்கவே முடியாமல் வீல் சேரில் இருந்த பொண்ணு எப்போதான் திடீர்னு ஏஞ்சி நடந்துச்சுன்னு இதோட இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எபிசோட பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.